இங்கு வந்துள்ள அனைத்து மரியாதைக்குரிய பிரமுகர்களே முதலில் மாதா வைஷ்ணோ தேவி வளாகத்தில் நடந்த சோகமான விபத்து குறித்து எனது இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் கூட்ட நெரிசலில் தங்களின் அன்புக்குரியவர்களை இழந்தவர்களுக்கும் காயமடைந்தவர்களுக்கும் எனது அனுதாபங்கள் மத்திய அரசு காஷ்மீர் நிர்வாகத்துடன் தொடர்ந்து தொடர்பில் உள்ளது கவர்னர் மனோஜ் சின்ஹாவிடம் பேசினேர் நிவாரண பணிகள் மற்றும் காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதில் முழு கவனம் செலுத்தப்பட்டு வருகிறது சகோதர சகோதரிகளே இந்த நிகழ்ச்சியில் என்னுடன் இணைந்துள்ள மத்திய அமைச்சரவையில் உள்ள எனது சகாக்களே பல்வேறு மாநிலங்களின் முதலமைச்சர்களே மாநிலங்களின் விவசாய அமைச்சர்களே பிற உயர் அதிகாரிகளே நாட்டின் ஒவ்வொரு மூலையிலிருந்தும் இணைந்திருக்கும் எனது கோடிக்கணக்கான விவசாயிகள் சகோதர சகோதரிகளே இந்தியாவில் வாழும் இந்தியாவிற்கு வெளியே வாழும் ஒவ்வொரு இந்தியருக்கும் இந்தியாவின் நலம் விரும்பிகளுக்கும் உலக சமூகத்தின் ஒவ்வொருவருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டிற்கான உளமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த ஆண்டின் தொடக்கம் நாட்டின் கோடிக்கணக்கான மக்களுக்கு உணவளிக்கப்படுபவர்களுடன் தொடங்கட்டும் ஆண்டின் தொடக்கத்திலேயே எனக்கு நாட்டின் ஒவ்வொரு மூலை முடுக்கிலும் நமது விவசாயிகளை பார்க்கும் பாக்கியம் கிடைத்துள்ளது இது எனக்கு அவர்களிடம் இருந்து உத்வேகம் பெறும் தருணமாக என்று நாட்டின் கோடிக்கணக்கான விவசாயிகள் குடும்பங்கள் குறிப்பாக சிறு விவசாயிகள் பிரதமர் கிசான் சம்மான் நிதியின் பத்தாவது தவணையை பெற்றுள்ளனர் விவசாயிகளின் வங்கி கணக்கில் இருபதாயிரம் கோடி ரூபாய் பணம் மாற்றப்பட்டுள்ளது என்று நமது விவசாயிகளின் உற்பத்தி நிறுவனத்தோடு தொடர்புடைய விவசாயிகளுக்கு நிதி உதவி அனுப்பப்பட்டுள்ளது நூற்று கணக்கான இன்று புதிதாக தொடங்குகின்றன நண்பர்களே இங்கே நாம் சொல்கிறோம் ஆமுகா கல்யாணம் அதாவது ஒரு வெற்றிகரமான தொடக்கமானது பணியின் நிறைவேற்றம் தீர்மானங்களின் நிறைவேற்றம் ஆகியவற்றை முதலிலேயே அறிவித்து விடுகிறது ஒரு தேசமாக நாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டை அதாவது கடந்த ஆண்டை அதே வழியில் திரும்பி பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நூறு ஆண்டுகளில் தோன்றிய மிகப்பெரிய தொற்று நோயை எதிர்த்து போராடும் போது கோடிக்கணக்கான இந்தியர்களின் கூட்டு வலிமையை நாடு காட்டியதற்கு நாம் அனைவரும் சாட்சியாக இருக்கிறோம் இன்று நாம் புத்தாண்டில் நுழையும் வேளையில் கடந்த ஆண்டின் நமது முயற்சிகளில் இருந்து உத்வேகம் பெற்று புதிய தீர்மானங்களை நோக்கி நகர வேண்டும் இந்த ஆண்டு நாம் சுதந்திரம் அடைந்து எழுபத்தைந்து ஆண்டுகளை நிறைவு செய்வோம் இந்த வேளை நாட்டின் உறுதிப்பாடுகளின் புதிய துடிப்பான பயணத்தை தொடங்க புதுப்பிக்கப்பட்ட உத்வேகத்துடன் முன்னேற வேண்டிய காலகட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இந்தியர்களாகிய நாம் உலகத்திற்கே எடுத்து காட்டினோம் உறுதியுடன் இருந்தால் மிகப்பெரிய இலக்கு கூட சிறியதாகிவிடும் என்பதை யார் கற்பனை செய்திருக்க முடியும் இவ்வளவு குறிய காலகட்டத்தில் இந்தியா போன்ற பரந்த நாடு பன்முகத்தன்மை நிறைந்த நாடு நூற்று நாற்பத்தைந்து கோடிக்கும் அதிகமான தடுப்பூசி மருந்துகளை வழங்க முடியும் என்று தடுப்பூசி டோஸ்களை செலுத்தி சாதனை படைக்கும் என்று கற்பனை செய்திருக்க முடியும் இந்தியாவில் ஒரு வருடத்தில் இருபது மில்லியன் வீடுகளுக்கு குழாய் நீர் இணைப்பு வழங்க முடியும் என்று இந்தியா இந்த கொரோனா காலத்தில் பல மாதங்களாக தனது எண்பது கோடி குடிமக்களுக்கு இலவச ரேஷன் வழங்குவதை உறுதி செய்து வருகிறது மேலும் இந்த இலவச ரேஷன் திட்டத்திற்காக மட்டும் இந்தியா இரண்டு லட்சத்து அறுபதாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் செலவிட்டுள்ளது இந்த இலவச உணவு தானியங்கள் வழங்கும் திட்டத்தின் மூலம் கிராமம் ஏழைகள் கிராமத்தில் வசிக்கும் நமது விவசாய தோழர்கள் ஆகியோர் மிகுந்த பலனை அடைந்துள்ளனர் விவசாய தொழிலாளர்கள் பயனடைந்துள்ளனர் நண்பர்களே இங்கு இவ்வாறும் கூறப்படுகிறது சங்கே சக்தி யுகே யுகே அதாவது இந்த யுகத்தில் அமைப்பிலிருந்தே அதிகாரம் வருகிறது ஒழுங்கமைக்கப்பட்ட சக்தி அதாவது அனைவரின் முயற்சி தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்கான வழியாகும் நூற்று முப்பது கோடி இந்தியர்கள் சேர்ந்து ஒரு அடி எடுத்து வைக்கும் போது அது ஒரு படி மட்டுமல்ல நூற்று முப்பது கோடி படிகளும் ஆகும் இந்தியர்களாகிய நம் இயல்பு நல்லதை செய்வதன் மூலம் வேறுவிதமான அமைதியை பெறுவது ஆனால் இந்த நல்லவர்கள் ஒன்று சேர்ந்தால் சிதறிய முத்துமாலை உருவாகிறது அப்போது பாரத அன்னை பிரகாசமாகிறாள் எத்தனை பேர் நாட்டிற்காக தங்கள் வாழ்க்கையை செலவிடுகிறார்கள் நாட்டை கட்டி எழுப்புகிறார்கள் முன்பும் இவற்றை செய்து வந்தார்கள் ஆனால் இப்போது அடையாளம் காணும் பணி நடந்துள்ளது ஒவ்வொரு இந்தியனின் சக்தியும் ஒரு கூட்டு வடிவமாக மாறி நாட்டின் வளர்ச்சிக்கு புதிய வேகத்தையும் புதிய ஆற்றலையும் அளித்து வருகிறது இந்த நாட்களைப் போலவே பத்ம விருது பெற்றவர்களின் பெயர்களையும் அவர்களின் முகங்களையும் பார்க்கும் போது நாம் மகிழ்ச்சியில் திளைக்கிறோம் அனைவரின் முயற்சியால்தான் தான் இன்று இந்தியா கொரோனா போன்ற பெரிய தொற்று நோயை எதிர்த்து வருகிறது சகோதர சகோதரிகளே கொரோனாவின் இந்த காலகட்டத்தில் நாட்டில் சுகாதாரத்துறையை மேலும் வலுப்படுத்தவும் சுகாதார உள்கட்டமைப்பை அதிகரிக்கவும் தொடர்ச்சியான பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இருபத்தி ஓராம் ஆண்டில் நாட்டில் நூற்று கணக்கான புதிய ஆக்சிஜன் ஆலைகள் கட்டப்பட்டுள்ளன ஆயிரக்கணக்கான புதிய வெண்டிலேட்டர்கள் சேர்க்கப்பட்டுள்ளன நாட்டில் பல புதிய மருத்துவக் கல்லூரிகள் கட்டப்பட்டன டஜன் கணக்கான மருத்துவக் கல்லூரிகளில் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் நாட்டில் ஆயிரக்கணக்கான ஆரோக்கிய மையங்களும் கட்டப்பட்டுள்ளன ஆயுஷ்மான் பாரத் சுகாதார உள்கட்டமைப்பு இயக்கமானது நாட்டின் மாவட்டம் மாவட்டமாக தொகுதி தொகுதியாக நல்ல மருத்துவமனைகள் நல்ல பரிசோதனை ஆய்வகங்கள் ஆகியவற்றின் வலையமைப்பை வலுப்படுத்தும் டிஜிட்டல் இந்தியாவுக்கு புதிய பலத்தை அளித்து ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் ஹெல்த் மிஷன் நாட்டில் சுகாதார வசதிகளை மேலும் அணுகக்கூடியதாகவும் பயனுள்ளதாகவும் மாற்றும் சகோதர சகோதரிகளே என்று பல பொருளாதார குறியீடுகள் கொரோனா நம்மிடையே இல்லாததை விட சிறப்பாக செயல்படுகின்றன இன்று நமது பொருளாதாரத்தின் வளர்ச்சி விகிதம் எட்டு சதவீதத்திற்கும் அதிகமாக உள்ளது இந்தியாவிற்கு வரலாறு காணாத அந்நிய முதலீடு வந்துள்ளது நமது அந்நிய செலாவணி கையிருப்பு சாதனை அளவை எட்டியுள்ளது ஜிஎஸ்டி வசூலிலும் பழைய சாதனைகள் முறியடிக்கப்பட்டுள்ளன ஏற்றுமதி குறிப்பாக விவசாயம் விஷயத்திலும் நாம் புதிய முன்னுதாரணங்களை உருவாக்கியுள்ளோம் நண்பர்களே இன்று நம் நாடு அதன் தன்மை மற்றும் பரந்த தன்மைக்கு ஏற்ப ஒவ்வொரு துறையிலும் வளர்ச்சியின் மிகப்பெரிய சாதனைகளை படைத்து வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் இந்தியா சுமார் எழுபது லட்சம் கோடி ரூபாய் பரிவர்த்தனைகளை யுபிஐ மூலம் மட்டுமே செய்துள்ளது டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் செய்யப்பட்டுள்ளன இன்று இந்தியாவில் ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட ஸ்டார்ட் அப்கள் வேலை செய்கின்றன இவற்றில் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட கடந்த ஆறு மாதங்களில் உருவாகியுள்ளன இருபத்தி ஒன்றில் இந்திய இளைஞர்கள் கொரோனாவின் இந்த காலத்திலும் நாற்பத்தி இரண்டு யூனிகார்களை உருவாக்கி புதிய சரித்திரம் படைத்துள்ளனர் நான் எனது விவசாய சகோதர சகோதரிகளுக்கு சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் இந்த யூனிகார்ன்கள் ஒவ்வொன்றும் ஏழாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் மதிப்புள்ள ஸ்டார்ட் அப் என்பதை மிக குறுகிய காலத்தில் முன்னேற்றம் இந்திய இளைஞர்களின் ஒரு புதிய வெற்றி கதையை எழுதுகிறது தோழர்களே இன்று இந்தியா ஒருபுறம் தனது ஸ்டார்ட் அப் சுற்றுச்சூழலை வலுப்படுத்திக் கொண்டிருக்கும் அதே வேளையில் மறுபுறம் அது சமமான பெருமையுடன் தனது கலாச்சாரத்தை மேம்படுத்துகிறது காசி விஸ்வநாத் தாம் அழகுபடுத்தும் திட்டம் முதல் கேதார்நாத் தாம் மேம்பாட்டு திட்டங்கள் வரை ஆதி சங்கராச்சாரியாரின் சமாதியை புனரமைப்பது முதல் அன்னபூர்வணி அன்னையின் சிலை உட்பட நூற்றுக்கணக்கான திருடப்பட்ட சிலைகளை இந்தியாவிற்கு மீண்டும் கொண்டு வருவது வரை அயோத்தியில் ராமர் கோயில் கட்டுவது முதல் தோலாவிரா மற்றும் துர்கா பூஜை வரை திருவிழா உலக பாரம்பரிய அந்தஸ்தை பெறுகிறது இந்தியாவில் பல சலுகைகள் உள்ளன உலகம் முழுவதையும் கவர்ந்த நாடு இப்போது நாம் நமது பாரம்பரியத்தை வலுப்படுத்துவதில் ஈடுபட்டுள்ளோம் பிற்காலத்தில் நிச்சயமாக சுற்றுலாவும் அதிகரிக்கும் மற்றும் புனித யாத்திரையும் அதிகரிக்கும் நண்பர்களே இந்தியா தனது இளைஞர்களுக்காக தனது நாட்டு பெண்களுக்காக இன்று முன்னோடி இல்லாத நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது ஆண்டில் இந்தியா தேசிய பாதுகாப்பு அகாடமியின் வாயிலாக பள்ளிகளை திறந்தது இருபத்தி ஓராம் ஆண்டில் இந்தியா பெண்களின் திருமண வயதை பதினெட்டில் இருந்து இருபத்தி ஒன்றாக உயர்த்துவதற்கான அதாவது ஆண்களின் குறைந்தபட்ச திருமண வயதிற்கு இணையாக்கும் முயற்சியை தொடங்கியது இன்று இந்தியாவில் முதன்முறையாக பிரதமர் வீட்டு வசதி திட்டத்தின் மூலம் சுமார் இரண்டு கோடி பெண்கள் வீட்டில் தங்கள் உரிமையை பெற்றுள்ளனர் நமது விவசாய சகோதர சகோதரிகள் நமது கிராமத்து நண்பர்கள் புரிந்து கொள்ளலாம் எவ்வளவு பெரிய வேலை இருக்கிறது என்பது நண்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இந்திய விளையாட்டு வீரர்களிடம் ஒரு புதிய நம்பிக்கையையும் கண்டோம் இந்தியாவில் விளையாட்டு மீதான ஈர்ப்பு அதிகரித்து புதிய சகாப்தம் தொடங்கியுள்ளது நாம் அனைவரும் மகிழ்ச்சி அடைந்தோம் டோக்கியோ ஒலிம்பிக்கில் இந்தியா பல பதக்கங்களை வென்றபோது நாம் ஒவ்வொருவரும் பெருமிதம் அடைந்தோம் திறனாளி வீரர்கள் பாராலிம்பிக்கில் சரித்திரம் படைத்தபோது பாராலிம்பிக் வரலாற்றில் கடந்த பாராலிம்பிக் போட்டிகளில் நமது திறனாளி வீரர்கள் பெற்ற பதக்கங்களை விட இந்தியா அதிக பதக்கங்களை வென்றுள்ளது இந்தியா இன்று தனது விளையாட்டு நபர்கள் மற்றும் விளையாட்டு உள்கட்டமைப்புகளில் அதிக முதலீடு செய்து வருகிறது முன்பு எப்போதையும் விட நாளை மீரட்டில் ஒரு விளையாட்டு பல்கலைக்கழகத்திற்கு அடிக்கல் நாட்ட இருக்கிறேன் நண்பர்களே ஐக்கிய நாடுகளின் பாதுகாப்பு கவுன்சில் முதல் உள்ளாட்சி அமைப்புகள் வரை இந்தியா தனது கொள்கைகள் மற்றும் முடிவுகள் மூலம் தனது திறனை நிரூபித்துள்ளது இந்தியா இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் ஒரு இலக்கை நிர்ணயித்தது இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் தனது மின்சார திறனில் நாற்பது சதவீதத்தை படிவமற்ற ஆற்றல் மூலங்களில் இருந்து பூர்த்தி செய்ய வேண்டும் என்று இந்தியா இந்த இலக்கை அதாவது இரண்டாயிரத்தி முப்பதுக்கான அந்த இலக்கை நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலேயே அடைந்து விட்டது காலநிலை மாற்றத்திற்கு எதிராக உலகை வழிநடத்தி வரும் இந்தியா இரண்டாயிரத்தி எழுபதாம் ஆண்டுக்குள் உலகத்தின் முன் நிகர ஜீரோ கார்பன் உமிழ்வை இலக்காக கொண்டுள்ளது என்று இந்தியா ஹைட்ரஜன் மிஷனில் வேலை செய்கிறது மின்சார வாகனங்களில் முன்னணியில் உள்ளது நாட்டில் கோடிக்கணக்கான எல்இடி பல்புகளை விநியோகிப்பதன் மூலம் ஒவ்வொரு ஆண்டும் ஏழை மற்றும் நடுத்தர மக்களுக்கு சுமார் இருபதாயிரம் கோடி அளவுக்கு மின்கட்டணம் குறைந்துள்ளது நாடு முழுவதும் உள்ள நகரங்களில் உள்ளாட்சி அமைப்புகள் வாயிலாக திருவிளக்குகளுக்கு பதிலாக எல்இடி பல்புகள் அமைக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன மேலும் எனது விவசாய சகோதரர்கள் நமக்கு உணவு தானம் செய்பவர்களாகவும் ஆற்றல் நன்கொடையாளர்களாகவும் மாறுகிறார்கள் இதற்காக இந்தியாவும் ஒரு பெரிய பிரச்சாரத்தை நடத்தி வருகிறது பிரதான் மந்திரி குசும் யோஜனா திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு வயல்களின் ஓரத்தில் சோலார் பேனல்களை நிறுவுவதன் மூலம் சூரிய சக்தியை உற்பத்தி செய்வதற்கான உதவியும் வழங்கப்படுகிறது லட்சக்கணக்கான விவசாயிகளுக்கு சோலார் பம்புகளும் அரசால் வழங்கப்பட்டுள்ளன இதன் மூலம் பணத்தை சேமிப்பதுடன் சுற்றுச்சூழலும் பாதுகாக்கப்படுகிறது நண்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு கொரோனாவுக்கு எதிரான நாட்டின் வலுவான போராட்டத்திற்காக நினைவு கூறப்படும் எனவே இந்த காலகட்டத்தில் இந்தியா செய்த சீர்திருத்தங்கள் குறித்தும் விவாதிக்கப்படும் கடந்த ஆண்டில் இந்தியா நவீன உள்கட்டமைப்பை கட்டமைக்கும் மற்றும் சீர்திருத்துவதற்கான செயல்முறையை விரைவான வேகத்தில் முன்னெடுத்துள்ளது அரசின் குறுக்கீடு குறைய வேண்டும் ஒவ்வொரு இந்தியனின் பலமும் அதிகரிக்க வேண்டும் அனைவரின் முயற்சியுடன் தேசிய இலக்குகளை அடைய வேண்டும் என்ற அர்ப்பணிப்புடன் அவை பலப்படுத்தப்படுகின்றன வியாபாரத்தை எளிதாக்க கடந்த ஆண்டு பல்வேறு முடிவுகள் எடுக்கப்பட்டன பிரதம மந்திரி கதிசக்தி தேசிய மாஸ்டர் பிளான் நாட்டில் உள்கட்டமைப்பு கட்டுமானத்தின் வேகத்திற்கு ஒரு புதிய விளிம்பை கொடுக்க உள்ளது மேக் இந்தியாவுக்கு புதிய பரிமாணங்களை கொடுத்து சிப் தயாரிப்பு குறை கடத்திகள் போன்ற புதிய துறைகளுக்கான லட்சிய திட்டங்களை நாடு செயல்படுத்தி உள்ளது கடந்த ஆண்டு மட்டும் பாதுகாப்பு துறையில் தன்னிறைவுக்காக நாடு ஏழு பாதுகாப்பு நிறுவனங்களை பெற்றுள்ளது முதல் முற்போக்கு ட்ரோன் கொள்கையையும் நாங்கள் செயல்படுத்தி உள்ளோம் விண்வெளியில் நாட்டின் அபிலாஷைகளுக்கு புதிய முன்னேற்றம் ஏற்படும் வகையில் இந்திய விண்வெளி சங்கம் உருவாக்கப்பட்டது நண்பர்களே டிஜிட்டல் இந்தியா பிரச்சாரம் இந்தியாவில் நடைபெறும் வளர்ச்சியை கிராமம் கிராமமாக எடுத்து செல்வதில் பெரும் பங்கு வகிக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் ஆயிரக்கணக்கான புதிய கிராமங்கள் ஒளி கேபிள்களுடன் இணைக்கப்பட்டுள்ளன இதன் முழு பயனை நமது விவசாய தோழர்களும் அவர்களது குடும்பங்களும் அவர்களது குழந்தைகளும் அடைந்தார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் இருப்பி போன்ற புதிய டிஜிட்டல் கட்டண தீர்வும் தொடங்கப்பட்டுள்ளது நாடு முழுவதும் ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு அமல்படுத்தப்பட்டுள்ளது இன்று நாட்டின் அமைப்பு சாரா துறையைச் சேர்ந்த தொழிலாளர்களுக்கு ஈஸ்ரம் கார்டுகள் வழங்கப்பட்டு அரசின் திட்டங்களின் பலன்கள் எளிதில் சென்றடைய வழிவகை செய்யப்பட்டுள்ளது சகோதர சகோதரிகளே இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் நாம் நமது வேகத்தை மேலும் விரைவுபடுத்த வேண்டும் கொரோனாவின் சவால்கள் இன்னும் உள்ளன ஆனால் கொரோனாவில் இந்தியாவின் வேகத்தை தடுக்க முடியாது இந்தியா முழு கவனத்துடன்

பயம் அச்சம் மற்றும் வீதி ஆகியவற்றை விட்டுவிட்டு சக்தி மற்றும் வலிமையை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் தேசபக்தி உணர்வை முதன்மையாக வைத்திருக்க வேண்டும் நமது இலக்குகளை நினைவில் வைத்துக் கொண்டு தொடர்ந்து இலக்கை நோக்கி பயணிக்க வேண்டும் தேசம் முதலில் என்ற மனப்பான்மையுடன் தேசத்திற்கான தொடர் முயற்சிகள் இன்று ஒவ்வொரு இந்தியனின் உணர்வாக மாறி வருகிறது அதனால்தான் இன்று நமது முயற்சிகளில் ஒற்றுமை இருக்கிறது நமது தீர்மானங்களில் நிறைவேற்றுவதற்கான வேகம் இருக்கிறது இன்று நமது கொள்கைகளில் நிலைத்தன்மை உள்ளது நமது முடிவுகளில் தொலைநோக்கு உள்ளது நாட்டின் அன்னதாதாவுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இன்றைய நிகழ்ச்சி இதற்கு ஒரு உதாரணம் பிரதமரின் கிசான் சம்மான் நிதி இந்தியாவின் விவசாயிகளுக்கு ஒரு பெரிய ஆதரவாக மாறி உள்ளது ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு தவணையாக சரியான நேரத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்க்கான பரிமாற்றம் எந்த இடைத்தரகர்களும் இல்லாமல் கமிஷன் இல்லாமல் முன்பு யாரும் கற்பனை செய்து கூட பார்த்திருக்க மாட்டார்கள் இந்தியாவில் இப்படி நடக்கும் என்று இன்றைய தொகையை சேர்த்தால் கிசான் சம்மன் நிதியின் கீழ் விவசாயிகளின் கணக்கில் ஒரு லட்சத்து எண்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் பணம் மாற்றப்பட்டுள்ளது என்று அவர்களின் சிறிய செலவுகளுக்கு இந்த கிசான் சம்மான் நிதி மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது சிறு விவசாயிகள் இந்த தொகையின் உதவியோடு தரமான விதைகளை வாங்கி வருகின்றனர் நல்ல உரங்கள் மற்றும் கருவிகளை பயன்படுத்துகின்றனர் நண்பர்களே நமது சிறு விவசாயிகளின் வளர்ந்து வரும் திறனை ஒழுங்கமைப்பதற்காக நமது உழவர் தயாரிப்பு நிறுவனங்கள் நாட்டின் எஃபிஓக்கள் பெரும் பங்கு வகிக்கின்றன சிறு விவசாயி முன்பு தனிமைப்படுத்தப்பட்டு இருந்தார் இப்போது எஃபிஓ வடிவில் ஐந்து பெரிய சக்திகளை கொண்டுள்ளார் முதல் சக்தி சிறந்த பேரம் அதாவது பேரம் பேசும் சக்தி நீங்கள் அனைவரும் அறிவீர்கள் தனியாக விவசாயம் செய்தால் என்ன நடக்கும் என்பதை நீங்கள் விதை முதல் உரம் வரை அனைத்தையும் வாங்கினால் சில்லறையாக இருந்தாலும் மொத்தமாக விற்கிறீர்கள் இதனால் செலவு அதிகரித்து லாபம் குறையும் ஆனால் எஃபிஓக்கள் மூலம் இந்த நிலை இப்போது மாறி வருகிறது எஃபிஓக்கள் மூலம் இப்போது விவசாயத்திற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை விவசாயிகள் மொத்தமாக வாங்கி சில்லறை விற்பனை செய்கின்றனர் எஃபிஓக்களில் இருந்து விவசாயிகள் பெற்ற இரண்டாவது அதிகாரம் பெரிய அளவிலான ஆகும் ஒரு எஃபிஓ ஆக விவசாயிகள் ஒழுங்கமைக்கப்பட்ட முறையில் வேலை செய்கிறார்கள் எனவே அவர்களுக்கான சாத்திய கூறுகளும் அதிகரிக்கின்றன மூன்றாவது சக்தி புதுமை பல விவசாயிகள் ஒன்றாக சந்திப்பதால் அவர்களது அனுபவங்களும் ஒன்றாக சேர்க்கப்படுகின்றன தகவல் அதிகரிக்கிறது புதிய கண்டுபிடிப்புகளுக்கு வழி திறக்கிறது எஃபிஓவின் நான்காவது சக்தி இடர் மேலாண்மையாகும் ஒன்றாக நீங்கள் சவால்களை சிறப்பாக மதிப்பிடலாம் மற்றும் அவற்றை சமாளிப்பதற்கான வழிகளை உருவாக்கலாம் மேலும் ஐந்தாவது சக்தி என்பது சந்தைக்கேற்ப மாறும் சந்தை மற்றும் சந்தை தேவை தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கிறது ஆனால் சிறு விவசாயிகளுக்கு இது பற்றிய தகவல் கிடைப்பதில்லை அல்லது மாற்றத்திற்கான ஆதாரங்களை அவர்களால் திரட்ட முடியாது சில நேரங்களில் எல்லா மக்களும் ஒரே பயிரை விதைப்பதால் அதன் தேவை குறைகிறது ஆனால் எஃபிஓ நீங்கள் சந்தைக்கு தயாராக இருப்பது மட்டுமின்றி சந்தையில் புதிய தயாரிப்புக்கான தேவையை உருவாக்கும் சக்தியும் உள்ளது நண்பர்களே எஃபிஓவின் இந்த ஆற்றலை உணர்ந்து இன்று நமது அரசாங்கம் ஒவ்வொரு வட்டத்திலும் அவர்களை ஊக்குவித்து வருகிறது இந்த எஃபிஓக்களும் பதினைந்து லட்சம் ரூபாய் வரை உதவி பெறுகின்றன இதன் விளைவாக இன்று ஆர்கானிக் எஃபிஓ கிளஸ்டர்கள் எண்ணெய் வித்து கிளஸ்டர்கள் மூங்கில் கிளஸ்டர்கள் மற்றும் தேன் எஃபிஓக்கள் போன்ற கிளஸ்டர்கள் நாட்டில் வேகமாக வளர்ந்து வருகின்றன நமது விவசாயிகள் ஒரு மாவட்டம் ஒரு தயாரிப்பு போன்ற திட்டங்களை பயன்படுத்தி கொள்கிறார்கள் உள்நாடு மற்றும் வெளிநாடுகளின் அவர்களுக்காக பெரிய சந்தைகள் திறக்கப்படுகின்றன நண்பர்களே நம் நாட்டில் இன்றும் இதுபோன்ற பல பொருட்கள் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படுகின்றன அவற்றின் தேவைகளை நாட்டின் விவசாயி எளிதில் பூர்த்தி செய்ய முடியும் சமையல் எண்ணெய்கள் இதற்கு சிறந்த உதாரணம் நாம் வெளிநாட்டில் இருந்து சமையல் எண்ணெய் வாங்குகிறோம் நாடு மற்ற நாடுகளுக்கு நிறைய பணம் கொடுக்க வேண்டியிருக்கிறது இந்த பணம் நாட்டின் விவசாயிகளுக்கு கிடைக்க வேண்டும் அதனால்தான் நமது அரசாங்கம் பதினோராயிரம் கோடி பட்ஜெட்டில் தேசிய பாமாயில் இயக்கத்தை தொடங்கி உள்ளது நண்பர்களே கடந்த ஆண்டு துறையில் நாடு ஒன்றாக பல வரலாற்று மைல் கற்களை எட்டியுள்ளது கொரோனாவின் சவால்கள் இருந்த போதிலும் நீங்கள் அனைவரும் உங்கள் கடின உழைப்பால் நாட்டில் உணவு உற்பத்தியை சாதனை நிலைக்கு கொண்டு சென்றீர்கள் கடந்த ஆண்டு நாட்டின் தானிய உற்பத்தி முன்னூறு மில்லியன் டன்னை எட்டியது தோட்டக்கலை மலர் வளர்ப்பு மலர் சாகுபடியில் உற்பத்தி எட்டியுள்ளது ஆறு ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததை விட நாட்டின் பால் உற்பத்தியும் சுமார் நாற்பத்தைந்து சதவீதம் அதிகரித்துள்ளது இது மட்டுமின்றி விவசாயி சாதனை உற்பத்தி செய்கிறார் என்றால் நாடு எம்எஸ்பியில் சாதனை கொள்முதல் செய்கிறது பாசனத்திலும் ஒரு சொட்டு அதிக பயிர்களை ஊக்குவிக்கிறோம் கடந்த ஆண்டுகளில் பிரதம மந்திரி கிருஷி சிஞ்சாய் யோஜனா திட்டத்தின் மூலம் அறுபது லட்சம் ஹெக்டேர் நிலம் நுண்ணீர் பாசனம் மூலம் சொட்டு நீர் பாசனத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது இயற்கை சீற்றத்தால் விவசாயிகளுக்கு ஏற்படும் சேதத்தை குறைக்கவும் முயற்சி செய்துள்ளோம் பிரதம மந்திரி பயிர்காப்பீடு திட்டத்தின் மூலம் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் இழப்பீடு ஒரு லட்சம் கோடியை எட்டியுள்ளது இந்த எண்ணிக்கை மிகவும் முக்கியமானது நாடு முழுவதும் உள்ள விவசாயிகள் இருபத்தி ஓராயிரம் கோடி ரூபாய் மட்டுமே பிரீமியமாக செலுத்தினர் ஆனால் அவர்களுக்கு இழப்பீடாக ஒரு லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் கிடைத்தது சகோதர சகோதரிகளை விவசாயிகளுக்கு பயிரேச்சங்கள் போன்றவற்றில் இருந்து பணம் கிடைப்பதை உறுதி செய்ய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன விவசாய கழிவுகளில் இருந்து உயிரி எரிபொருளை தயாரிக்க நாடு முழுவதும் நூற்று புதிய அலகுகள் அமைக்கப்படுகின்றன ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு நாட்டில் ஒவ்வொரு ஆண்டும் மில்லியன் நானூறு லிட்டருக்கும் குறைவான எத்தனால் உற்பத்தி செய்யப்பட்டு வந்த நிலையில் இன்று அது முன்னூற்று நாற்பது கோடி லிட்டருக்கும் அதிகமாக உயர்ந்துள்ளது நண்பர்களே இன்று நாடு முழுவதும் கோபர்தன் திட்டம் நடைபெறுகிறது இதன் மூலம் கிராமத்தில் பசுவின் சாணத்தில் இருந்து உயிர் வாயு தயாரிக்க ஊக்கத்தொகை வழங்கப்பட்டு வருகிறது பயோகேஸ் பயன்பாட்டை அதிகரிக்க நாடு முழுவதும் ஆலைகள் அமைக்கப்பட்டு வருகின்றன இந்த ஆலைகளில் இருந்து ஒவ்வொரு ஆண்டும் மில்லியன் கணக்கான டன்கள் தரமான இயற்கை உரம் உற்பத்தி செய்யப்படும் இது விவசாயிகளுக்கு குறைந்த விலையில் கிடைக்கும் மாட்டு சாணத்துக்கான பணம் கிடைத்தால் பால் கொடுக்காத அல்லது பால் கொடுப்பதை நிறுத்திய விலங்குகள் கூட சுமையாக இருக்காது நாட்டு நலனுக்காக அனைவரும் வர வேண்டும் யாரும் ஆதரப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது இதுவும் சுயசார்புதான் நண்பர்களே என்று விலங்குகளுக்கு வீட்டிலேயே சிகிச்சை வீட்டிலேயே செயற்கை கருவூட்டல் போன்றவற்றிற்கான பிரச்சாரம் நடத்தப்படுகிறது கால்நடைகளுக்கு வரும் கால் மற்றும் வாய் நோயை கட்டுப்படுத்த தடுப்பூசி போடும் பணியும் நடந்து வருகிறது அரசாங்கம் காமதேனு ஆயோக் என்ற அமைப்பையும் உருவாக்கி உள்ளது பால்துறையின் உள்கட்டமைப்பிற்காக ஆயிரக்கணக்கான கோடியில் சிறப்பு நிதி உருவாக்கப்பட்டுள்ளது நமது அரசுதான் லட்சக்கணக்கான கால்நடை விவசாயிகளுக்கு கடன் அட்டை வசதி வழங்கியது நண்பர்களே நமது தாய் நாம் பார்த்திருக்கிறோம் எங்கு பூமி தாயை காப்பாற்ற எந்த முயற்சியும் எடுக்கப்படவில்லையோ அந்த நிலம் தரிசாகி போவதை நமது பூமி தரிசாக மாறாமல் காப்பாற்ற ஒரு பெரிய வழி ரசாயனமற்ற விவசாயம் எனவே கடந்த ஆண்டில் நாடு மற்றொரு தொலைநோக்கு முயற்சியை தொடங்கி உள்ளது இந்த முயற்சி நேச்சுரல் ஃபார்மிங் அதாவது இயற்கை விவசாயம் மேலும் இதன் ஒரு படத்தையும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் என்னுடைய விருப்பம் சமூக வலைதளங்களின் மூலம் இந்த படத்தை ஒவ்வொரு விவசாயிக்கும் எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதுதான் இயற்கை விவசாயம் பற்றி நமது பழைய தலைமறையினரிடம் இருந்து நிறைய கற்றுக்கொண்டோம் இந்த தருணத்தில் தான் நாம் நமது பாரம்பரிய அறிவை ஒருங்கிணைத்து நவீன தொழில்நுட்பத்துடன் இணைக்க வேண்டும் என்று உலகில் ரசாயனம் இல்லாத தானியங்களுக்கு பெரும் தேவை உள்ளது அதை மிக அதிக விலையில் வாங்க வாங்குபவர்கள் தயாராக உள்ளனர் இந்த முறையில் செலவு குறைவு அதே சமயம் மற்றும் சிறந்த உற்பத்தியை கொடுக்கிறது இது அதிக நன்மைகளை உறுதிப்படுத்த ரசாயனங்கள் இல்லாமல் இருப்பதால் நமது மண்ணின் ஆரோக்கியம் வளமான சக்தி மற்றும் உண்பவர்களின் ஆரோக்கியமும் நல்ல நிலையில் இருக்கிறது என்று நான் உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் விவசாயத்தில் இயற்கை விவசாயத்தை சேருங்கள் இதனை வலியுறுத்துங்கள் சகோதர சகோதரிகளே புத்தாண்டின் இந்த முதல் நாள் புதிய தீர்மானங்களுக்கான நாள் இத்தீர்மானங்கள் சுதந்திரமடைந்த அமிர்த காலத்தில் நாட்டை மேலும் திறனுள்ளதாக மாற்றப் போகின்றன எங்கிருந்து நாம் புதுமைக்கான உறுதிமொழியை எடுக்க வேண்டும் புதிதாக ஏதாவது செய்வதற்கான தீர்மானத்தை மேற்கொள்ள வேண்டும் விவசாயத்தில் இந்த கண்டுபிடிப்பு இன்றைய காலத்தின் தேவை புதிய பயிர்கள் புதிய முறைகளை பின்பற்ற நாம் தயங்கக்கூடாது தூய்மையின் தீர்மானத்தை நாம் மறந்துவிடக் கிராமம் கிராமமாக பண்ணை கொட்டகை என எல்லா இடங்களிலும் தூய்மையின் சுடர் தொடர்ந்து எரிவதை உறுதி செய்ய வேண்டும் மிகப்பெரிய தீர்மானம் தன்னம்பிக்கை உள்ளூர் மக்களுக்காக குரல் கொடுப்பது இந்தியாவில் தயாரிக்கப்படும் பொருள்களுக்கு உலக அங்கீகாரம் வழங்க வேண்டும் இதற்கு இந்தியாவில் உருவாகும் ஒவ்வொரு தயாரிப்புக்கும் ஒவ்வொரு சேவைக்கும் நாம் முன்னுரிமை அளிப்பது அவசியம் நினைவில் கொள்ள வேண்டும் இன்றைய நமது செயல்கள் அடுத்த இருபத்தைந்து ஆண்டுகளுக்கான நமது வளர்ச்சி பயணத்தின் திசையை தீர்மானிக்கும் என்பது இந்த பயணத்தில் நாம் அனைவரும் வியர்வை சிந்த வேண்டும் கடினமாக உழைக்க வேண்டும் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது நாம் அனைவரும் இந்தியாவிற்கு அதன் புகழ்பெற்ற அடையாளத்தை திரும்ப கொடுப்போம் மேலும் நாட்டிற்கு ஒரு புதிய உயரத்தை கொடுப்போம் புத்தாண்டின் முதல் நாளான இன்று நாட்டின் கோடிக்கணக்கான விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளில் இருபதாயிரம் கோடி ரூபாய் மாற்றப்பட்டதும் அப்படிப்பட்ட ஒரு முயற்சிதான் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை முறை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டிற்கான இந்த புத்தாண்டிற்கான நல்வாழ்த்துக்கள் மிக்க நன்றி